Minutes, who usually buses off is for his advice. Despite his busy schedule, he has accepted to our invitation and has made his honorable presence here. As a token of gratitude, I now request Dr. S. Shanmugam, Administrative Officer, Head of the Department of Civil Engineering, to present the memento to our beloved Chief Guest. எவ்வளவு அரிசி எவ்வளவு வீட்டுல எங்க அம்மா வாங்குறாங்க எங்க அப்பா வாங்குறாங்க
எனக்கு எதுக்கு சார் ஒரு கிலோ அரிசி ரேஷன்ல So he had an NGO. In the ration corruption with the people. So he targeted the corruption in the PDF, public education system. In a poor poor rice smuggle panarchanga, other than the people start misusing it, Naraya government of the Patina, especially they start misusing it. அவர் என்ன பண்ணாரு அப்படிதான் டார்கெட் பண்ணி பிகம் வெரி பாப்புலர் இன் யூபி யூபியில் அப்படிதான் பாப்புலர் ஆனார் ஆக்சுவலாக ஸோ அப்படி பாப்புலர் ஆகினா டோர் ஹீஸ் தி ஆர்ஸ் ஆஃப்சர் ஹி வாஸ் வெரி வெரி பர்டிகுலர் தட் ஐ டோன்ட் கன்ஃபைன் மை கன்ஃபைன் மை சர்வீஸ் டு ஒன் பர்டிகுலர் டேக்ஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் தி கலெக்ஷன் சைடில் இந்த மாதிரி ரிஃபார்ம் சைடில் போகலான்னு ஒரு என்ஜிஓவில் ஆரம்பிச்சு ஃபார் தட் பண்ணி ரிசீவ் த மக்ஸ் ஆஃப் ஏவர் ஆக்சுவலாக Apana, we felt very proud that when he received marks of the award, being in the service, then he resigned and he went into politics at a different store. So it was, let me get into the question. So the same way, the employment law, Apana, the ration la arthi vaangu, they over gave up at that. Ration la arthi vaangu, I'm telling 70s, 80s la. Ration, you know, RSE, it's not a big issue. Everyone used to have rice in their own way. So, agriculture was a predominant activity in 70s, 80s. Rice was a big issue. Even when I went as an election observer, UP, East UP, they used to have a language called Bhojpuri. Even I was also not understanding the language. Initially, we had a problem in this time. அங்க ஒரு ஆடு எங்க பார்த்தாலும் ஒரே பேடி ஃபீல்டு எங்க பார்த்தாலும் ஒரே பேடி ஃபீல்டு யூ கேன் ஹார்ட்லி சி எனி இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்க இண்டஸ்ட்ரி தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஊர் ஃபுல்லா ஒரே பேடி ஃபீல்டு அந்த பேடி ஃபீல்டு என்ன எம்ப்ளாய்மெண்ட் இருக்குறோம் வாட் எம்ப்ளாய்மெண்ட் யூ கேன் ஹேவ் எல்லா இடமும் கோயம்புத்தூர்ல பில்லு இருக்கு பில்லு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும் அது விட்டா வேற என்ன எம்ப்ளாய்மெண்ட் இருக்க முடியும் அப்படின்னு செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கலாம் என்ன இருக்கு ஒண்ணு இருக்க முடியாதுல்ல சோ அதனால என்டையர் பாடி ஃபீல்ட்ல என்ன என்ன எம்ப்ளாய்மெண்ட் பெருசா இருக்க முடியும் வாட் எம்ப்ளாய்மெண்ட் யூ கேன் ஹேவ் லார்ஜ் ஸ்கேல் சிவில் ஜாப் ஸ்கேல் தான் பாருங்களா ஐ அம் ஆஸ்கிங் சிவில் ஜாப் க்வெஸ்சன் ஐ அம் நாட் ஆஸ்கிங் சம் க்வெஸ்சன் சம் சம்திங் விச் ஐ ஹேவ் சீன் ஏன்னா நான் படிக்கிறதுலாம் இப்ப போய் பார்த்துட்டு அவங்க விதைக்கிறது அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் ஸோ அந்த மாதிரி வென் தீஸ் பீப்புள் வென் கவர்மெண்ட் வாண்ட் பீப்புள் டு வென் தே ஸ்டார்ட் ஃபேக்டரி பிஎஸ்யு பப்ளிக் செக்யூரிட்டிக்கு ஆரம்பிச்சப்ப ஆளுங்க தேடி இருந்தாங்க ஸோ ஹெச்பிஎஃப் வெயில் வெஹிக்கல் ஸ்டார்ட்ல அங்கே நிறைய ஃபேக்டரி இருந்ததுனால அங்கே ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி மலை போட்டு தேடுவாங்க ஜெய் வெரியா வேலைக்கு வெரியா அப்படின்னு நீங்க வேற உங்களுக்கு
உள்ள அமைச்சு அடைச்சு வச்சிருப்பீங்களா? 8 மணி நேரம் உள்ள வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். போக சார் அப்படின்னு துண்டக்கான துணியை காணும் ஓடுறத அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி துண்டக்கான துணியை செருப்பு செருப்பு கட்டி ஓடுறது அந்த செருப்பு இல்ல குடிக்க ஆறு குடிக்க வராங்க அப்படியே வேலைக்கு எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஓடினாங்க. அந்த மாதிரி ஓடின ஆட்கள்னா லுங்கியோட தான் பிடிச்சி வந்திருக்காங்க. எல்லாம் லுங்கியெல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. லுங்கியோட தான் பிடிச்சிட்டு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கையில காசு கொடுத்தாங்க. குடிங்க காசு வாங்கி போங்க காசெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி எம்ப்ளாய்மெண்ட் இருந்த வேலை போய் இன்னைக்கு அதே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஐம் சீன் பீப்புள் தட் தே ஹேவ் அன் NCERT பாயிண்ட். ஒரு ஐடிஐ 10th முடிச்சுட்டு அப்புறம் அது ஒரு ஐடிஐ ஆக்சுவலா அதுக்கு அது பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் காம்படிஷன் ஆக்சுவலி. டேரக்டா ஸ்கூல் முடிச்ச உடனே 10th முடிச்ச உடனே தே யூஸ் டு ஹேவ் அன் NCERT பாட்டன். எங்கள் அப்பா ஃபேக்ட்ரியில் வி யூஸ் டு ஹேவ் ஆக்சுவலி. ஸோ அண்ட் அது ஐடிஐ முடிச்சோடனே எம்ப்ளாய்மெண்ட் வேர் ஆக்சுவலி தே வர் டேக்கன் இன் டு அண்ட் வேலை கிடச்சோடனே கவர்மெண்ட் வேலை கிடச்சோடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க பையன் கைங்கரே சம்பளம் வச்சுக்கலாம் கவர்மெண்ட் வேலை அடுத்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க 12வதுல உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு இப்போ அடுத்தது வீட்டில் பொண்ணு இருக்கு சரி என் பொண்ணை கட்டிங்க வேறு அதே ஃபேக்ட்ரி இல்லை. ஸோ பொண்ணு எல்லாம் அப்படிதான் அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படிதான் இருக்கேன் சரியா. இப்போ தெரிஞ்சோ காம்படிஷன். ஸோ இப்போ ஒரு வேலைக்கு அப்போ ஆள் இல்லாதப்ப பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போ காம்படிஷன் வந்தப்ப பிகாஸ் நவ் யூ ஆர் கெட்டிங் எஜுகேட்டட் ஆல் ஆர் அவுட் ஆஃப் 10 யூ ஆர் அப்பியரிங் ஃபார் இன்டர்வியூ யூபிஎஸ்சி 10 அவுட் ஆஃப் நம்பர்ல ஹவ் மெனி ஆர் இன்ஜினியர்ஸ்னு பார்த்தா இப்போ 50% எக்ஸி ஆகுது. எக்ஸ்பீரியா என்ன ப்ரொஃபைல் வருவோம் இன்ஜினியரிங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெல்லில் வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆஸ் அ டிரெக்டர் ஆக்சுவலாக சரிங்களா ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க ஷீ சேஸ் ஷீ இஸ் மெக்கானிக் இன்ஜினியர் அது நாங்கள்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அதுவும் மெக்கானிக்கல் ஒரு ஃபீமேல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனாகவே இருக்குது. வாட் ஃபீமேல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவங்க தே யூஸ் டு சீ வெரி ஆட்மேஜ் அவுட் அவங்க ஆக்சுவலாக That's why I have been holding a very senior position. So, in order to get a lot of people, they are all in different PSUs. They are all in PSUs. They are all in Bell, they are all in PHL, they are all in Bell, they are all in NTPC, they are all in NTPC, they are all in PSU. They felt a technical employment, we were all getting government value, the general career, scope, we never aspired. We were all looking only for the engineering related employment plan. That is why they had prelims. The prelims UPSC there, till 80 we didn't have prelims because few numbers apply பண்ணி வாங்க ஸ்ட்ரீட்டா ஆள் இல்ல மெயின் சேர்றதுக்கு ஆள் இல்ல மெயின் சேர்றதுக்கு ஆள் இல்லப்ப ஆள் UPSC they are trying to find someone sir la heidi nanna maybe they would observe la but an IIT maybe sir வந்து அந்த டார்கெட் இருக்கு government we want only technical job and its core job related job why do you and someone ipo enna na nalla padikira engineering students la they all went only related job civil engineering related job right mechanical engineering related job so illa yaro government la related job paathrappa they all went into related job ipo or period la 80s kapra na all la adhigama aagaadhu. That is why even engineers were restricted actually. Initially, the engineers were restricted. Civil job is not meant for engineers. And civil job is not meant for someone who is actually pursuing veterinary science or medical science. எதுக்குப்பா படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகுறேன் ஐஏஎஸ் வேலை ஒரு ஜென்ரலான வேலை இன்ஜினியர்ஸ்க்குலாம் இதெல்லாம் இங்கே செட்டே ஆகாது அப்படின்னு they are feeling that engineers not allowed. And doctors not allowed, veterinary science is not allowed. People, those who have a general qualification like BCom, BA,
ஆர் பிஎஸ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதாரண படி படிச்சவங்கள ஐஏஎஸ் ஆகும். மற்றவங்க உங்களுக்கு பெரிய வேலை இருக்கு, யூ ஹாவ் யூ ஆல் ஹேவ் டெக்னிக்கல் ஜாப் அண்ட் அந்த போங்க ஸ்ட்ரெயிட்டா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாப் திஸ் இஸ் ஆல் ஜென்ரல் ஜென்ரிக் ஜாப் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு. தட் இஸ் வை ரிமெம்பர் தட் ஈவன் தே டிட் ஹேவ் எஸ்ஏ பேப்பர். எஸ்ஏ பேப்பர் இந்த 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 ப்ரிலிம்ஸ் எல்லாம் ஏன் வர ஆரம்பிச்சுன்னா ஆளுங்க நம்பர் அதிகமாக ஆரம்பிச்சப்ப நவ் தே வாண்ட் இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தட்ஸ் வை தே ஸ்டார்டட் இன்ஜினியரிங். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இ ஆர் இசிஇ. அதை தவிர்த்து வேற ஒன்றும் இன்ஜினியரிங் ஆப்ஷனே வேற ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக கோர் இன்ஜினியரிங் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த டைம் லைன்ல. நான் டெய்லி 1980s அப்ப இன்ட்ரோ பண்றப்ப இவங்க எல்லாம் தான் இன்ஜினியர். இப்ப யாராவது பயோடெக்னாலஜி இன்ஜினியரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது இன்ஜினியரிங்கே கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே கிடையாது. என்னவோ எழுதுறாங்கன்னா எல்லாம் தட்டுறாங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னா ஃபீல்டு ஜாப் இருக்கணும், ஏதாவது ஃப்ளோ ஜாப் இருக்கணும். ஆக்சுவலி சம் கம்பேர் யூ ஹேவ் டு கோ சார் எல்லாம் பார்த்துருக்கேன் ஃபீல்டுல இறங்கி அது ஒயிட் காலர் ஜாபே கிடையாது. இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட் ஜாப்னா ஒயிட் காலர் ஜாபே கிடையாது. ஆக்சுவலி யூ ஹாவ் டு பி இன் தி ஃப்ளோ, இறங்கி வேலை பார்த்து நம்ம நினைக்கிற மாதிரி கேப்ல ஏசி கேப்ல போய் ஏசி என்விரான்மெண்ட்ல வேலை பார்த்து செருப்பொடியா வரும் அப்படி இருந்தப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ஞாபகம் ஆச்சு
அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவன் அவன் ஒரு இன்ஜினியர் ஆக்சுவலா, பேசிக்கலி ஹி இஸ் ஆல்சோ இன்ஜினியர். நீங்க என்ன இங்க ஏசி குரூப்ல ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் தம்பி
அந்த ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தூண்டுவான் சரியா, ஒரே டிராபிக் பிரச்சனையா இருக்கு போறப்ப எல்லா ஆகலைக்கும் அவங்களும் வந்து இருந்துக்கலாம் சரியா, எவன்லாம் அந்த ஆக்கிரமிச்சு இருக்கானோ அவன் எல்லாம் அடிச்சு தூ என்ன பண்ண ஒரு ஏசி கட்டிடுவோம் சரியா. நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் என்கோஸ் பண்ணா என்ன பண்ணிருப்பாங்க போய் போயிட்டீங்க சோஷியல் கோஹிஷன்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். சூட்டபிலிட்டி அதாவது இங்க இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் அதான் எடுக்கணும் வேணும் சார். நம்ம நம்ம ப்ரிப்பரேஷன்ல நான் எழுதியிருந்தேன், ஏன்னா என்னோட இந்த டெலிகிராம் குரூப்ல இது ஆல்ரெடி குரூப் ஒரு அஞ்சாயிரம் பேர் மேல இருக்க அவங்களுக்குலாம் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னா ஒண்ணும் புரியாது. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா ஒன் ஸ்டோர் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அப்ப மாங்காய் கடிக்கிறதா எதுக்கு அடிக்கிறீங்க? மேங்கோ ஆர் வாட் வில் யூ ஹிட்? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, வேர் வில் யூ ஹிட்? வேர் வில் யூ ஹிட்? ஃபிராக்சர்
அதெல்லாம் வேணாம், வழியை மட்டும் சொல்லுங்க சரியா. ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுங்க, மெயின்ஸ் எப்படி கிளியர் பண்ணுங்க. ஐ ஆம் ரெடி டு டூ எனிதிங். தம்பி நான் படிந்தாலும் சொன்னேன், நான் யூபிஎஸ்சியில் நோட்டு சேர்ந்துருக்கேன், ப்ரிலிம்ஸ் என்ன, மெயின்ஸ் என்ன, இன்டர்வியூக்கு என்ன அப்படின்னு தனித்தனியாக நானே அதை எடிட் பண்ணி போட்டேன். போட்ட உடனே அதான் இருக்கிற சார் ப்ரிலிம்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறேன் அதை படிப்பா படிச்சேன். ப்ரிலிம்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறேன் என்ன படிச்சேன், ஆமாம் யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் எழுது ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறேன் அதான் எழுது அப்படியே போடுங்க நல்லா படலாம் அப்படின்னு. இப்போ அதில் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி அ சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரே வார்த்தை ஸ்க்ரீன் டெஸ்ட், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சரியா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் போட்டாங்க. இதில் ஸ்க்ரீன் டெஸ்ட் நான் சொன்னேன்ல, முதல்ல தான் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருப்பாங்க ஆளுங்க. அப்படி ப்ரிலிம்ஸே கிடையாது, டிகிரி முடிச்சுன்னா மெயின் செல்வி. அப்படிதான் இருக்குது ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான், ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான் ஸ்ட்ரைட்டாக மெயின் செல்வி. ஏன்னா ஆளு எழுதுறதுக்கு இல்லை, ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தான் அல்டிமேட். சின்ஸ் அ ரேஷியோ, தேர் கிவன் தி ரேஷியோ, தேர் கிவன் தி ரேஷியோ 10:1:10:2 சொல்றேன். 1:2 வாட் இஸ் தி ரேஷியோ, ஸ்க்ரீன் டெஸ்ட், ஸ்க்ரீன் டெஸ்ட் சிம்பிளி தே ஆர் கோயிங் டு ஸ்க்ரீன் சரியா. ரெடடடா ஸ்கேன் பண்ணலாம். தி பிரெடேட்டர் மூவில வந்து இல்ல, பிரெடேட்டர் மூவில எல்லாரும் பதுங்கி நிப்பாங்க. ஆனா அந்த பிரெடேட்டர் என்ன பண்ணுன்னா எப்படி ஸ்க்ரீன் பண்ணுது, இங்க பாருங்க ரைட் டூ போடுறீங்களா, டூ போடாதான் பிரில்ஸ் ஃபெயில். டேய் சூ வைப்பாடா, ஏன் வீக்கெண்ட் பார்ட்டியில் சூ போட்டு பாப்போம், இல்லை டீஜே இதுக்கெல்லாம் போடுவோம் சரியா. வீக்கெண்ட் பார்ட்டியில் இது போடுவோம், சூ போட்டதான் உள்ள போவோம், இல்லை நேராக ஏதாவது சூ வாங்கிடலாம், சூ வாங்கிட்டு உள்ள போவோம். அது மாதிரி ஸ்க்ரீன் டெஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணி நேராக உள்ளாச்சுவாங்க சரியா. இந்த ஸ்க்ரீனிங் ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பண்ணாங்க அப்படின்னு ஸ்க்ரீன் பண்ண முடிச்சோம்னா ஸ்க்ரீனிங்லேயே எல்லாம் காலி. எத்தனை பேர் காலி பண்ண போறாங்க அதெல்லாம் சொல்ல, எப்படி காலி பண்ண போறாங்க சொல்லிக்காங்களா, காலி பண்ணல அப்படி ஸ்க்ரீன் பண்ணோம். ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சோம்னா 1:2 எவ்வளோ ரேஷியோ, 1:2 என்னது, இது எந்த ரேஷியோ, வாட் இஸ் தி ரேஷியோ, வாட் இஸ் தி ரேஷியோ, வாட் இஸ் தி ரேஷியோ, எதுக்கு இந்த ரேஷியோ, 1:2 ப்ரிலிம்ஸ் நல்லா சொல்லுங்க, 1:2 வாட் இஸ் தி ரேஷியோ. இப்ப ரேஷியோ கேட்குறேன், நோட்டிபிகேஷன் இருக்கு, வாட் வாட் இஸ் தி ரேஷியோ, வாட் இஸ் தி ரேஷியோ, வாட் இஸ் தி ரேஷியோ சொல்லுங்க. உங்களால கேள்வி கேட்கணும், நீங்க தான் ப்ரிலிம்ஸ் எழுத போறீங்க, நான் எழுதி முடிச்சேன். நான் எழுதி தான் சொன்னேன், அந்த ஒரு பையன் என்னோட அந்த இதுக்கு வந்தா, சார் நீங்கெல்லாம் படிக்கிறப்ப யூபிஎஸ்சி ரொம்ப ஈஸியா இருக்கு சார், எப்போதுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா அட்டாக் சரியா. சார் நீங்கெல்லாம் படிக்கிறப்ப யூபிஎஸ்சி ரொம்ப இருந்தது திருப்பி, தம்பி யூபிஎஸ்சி ரொம்ப ஈஸியா இருந்தா, ரெண்டு ஆப்ஷன் சப்ஜெக்ட் தம்பி, அதே நாலு பேர் நாலு பேப்பர், அதுல ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் நாலு பேப்பர். நீங்க கேட்கும் போது ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்கா, ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்கா, இதுடா என்ன கொஸ்டின் கொஸ்டின் எடுத்துருவா, இந்த வருஷம் மெயின் கொஸ்டின் பாத்தியா, அது கேள்வி கேட்கா. சார் நீங்க எல்லாம் கேட்கிறப்ப ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்கா, இந்த பண்ண உட்காந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா, ஏன்னா அந்த மிஷின் எல்லாம் சா மிஷின் எல்லாம் இருக்குல்ல, வண்டியை அந்த கதையை வச்சாலும் வச்சுக்கோங்களேன், அந்த பாடம் அப்படியே இருக்கும், அப்படியே வச்சா அதுக்கே இருக்கும். ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்க சார், ஒரே கேள்வி சொல்லுங்க. நாங்க படிக்கிறப்ப இந்த வருஷம் என்ன ஆப்ஷன் கேட்டார், சோசியாலஜி, சோசியாலஜி மெயின் ஸ்பெஷல் பேர் பார்த்தியா, பதிய பார்த்தா என் செலுத்துக்கு சொல்றீங்கல்ல ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்தியா, ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பரா, எத்தனை பேப்பர்
நாலாவது அருந்து. பிரிலிம்ஸ் தான் சார் டஃபா இருக்கு. பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்க சார், பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், மெயின்ஸ் மெயின்ஸ் அப்படியே ராவா இருக்கும் சார். பண்ணல எப்படி பாஸ் பண்ணுவோம் ஏன் நாலாவது அப்படின்னு போர்த் அட்டெம்ப்ட் அது வந்து பத்தாவதுல நான் ரொம்ப கம்மி மார்க் சார் ஆரம்பித்தேன். ஏன் நான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணல பிரிலிம்ஸ் அப்படின்னு உடனே பத்தாவதுல எனக்கு 500 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி ரைட்டு, ஃபேமிலியோட இருக்கேன், கல்யாணம் பண்ணவும் தான் அங்கே இருக்கேன். நான் நேரம் டெல்லிக்கு போய் பிரிலிம்ஸ் கோச்சிங் பிரிலிம்ஸ் டெல்லி கோச்சில் அனுப்பிட்டியா நேரம் எந்த இன்ஸ்டியூட் சோ கால்ட் எது உங்க வாயில வந்துச்சு அப்படியே 3 reasons for why they are not clearing their process and they want the prelims pass for the technique. Prelims pass for one time. Your friend was there. He is here at prelims pass. Now I'm not. Prelims are not bad day. Now I'm ready to prepare. Optional subject. GSE. Root the number gave me. And the price for நீங்க வழி போனா ரொம்ப ஈஸி சார், விடுங்க சார், உங்க பீரியட் எல்லாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னா. தம்பி நாங்க படிக்கிறப்ப ஜிஎஸ்க்கு 150